ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் அடாப்டர் ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப் அடாப்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்னன்னா, லேப்டாப் அடாப்டர் ரெண்டு விதமான ஷேப்ஸில் இப்போ வந்து அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஒன்று, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ இது வந்து லேப்டாப்போட ஏசி பவர் கார்டு வரும், ப்ளஸ் அடாப்டர் தனியாக வரும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் காசு கம்மி பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ளக்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அடாப்டர், இது ஒரு டைப் ஆஃப் அடாப்டர். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லேப்டாப்போட அடாப்டர் எப்படி வந்து இதோட இன்புட் என்ன அவுட் புட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அடாப்டரோட இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 100 to 240 volt, 1.6 amps, 50 to 60 hertz கொடுத்துருக்கு. ஸோ இப்படின்னா என்னென்னா, இது 100 to 240 volt வரைக்கும் ஒர்க் ஆகும். விச் இஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் வந்து 230, 200 to 240 அந்த வோல்டேஜ் வரும். இப்போ யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 100, 110 இந்த வோல்ட்லாம் அங்கே வரும். ஸோ இந்த இதே சேம் அடாப்டரை வெறும் பவர் கார்டை மட்டும் மாற்றி இந்தியாவிலையும் யூஸ் பண்ணுவானுங்க, யூஎஸ்லேயும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 19.5 volt. இதுதான், இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் இன்புட் எங்கே மாறினாலும் சரி, நமக்கு வர வேண்டிய அவுட்புட் வந்து 19.5 volt, 3.3 amps. ஸோ இதுதான் வந்து 65 watts அடாப்டர். நீங்கள் போட்டு பாருங்கள், 65 watts அடாப்டர். இதெல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு நம்ம தனியாக பார்ப்போம். இப்போது இது என்ன, இப்போ இதோட அவுட்புட் என்ன, 19.5 volt, 3.3 amps, இது மட்டும் இந்த அடாப்டர் வந்து நமக்கு தருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடாப்டரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாக்கெட்லேருந்து நமக்கு எதிர்பார்க்குற வோல்டேஜ் வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். சாக்கெட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அங்கேயே கரண்ட்டு வீட்டில் இல்லாமல் நம்ம எப்படி லைட் எரிய முடியும். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஏசி மோடில் வச்சுக்கிறேன் மல்டிமீட்டரில். மல்டிமீட்டர் தெரியுதுங்களா? ஸோ ஏசி மோடில் வச்சுக்கிறோம். ஏசி மோடில் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இங்கே சாக்கெட் வந்து ஆஃப் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் ஃபேஸ் நியூட்ரல் போட்டுக்கிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். இங்கே பார்க்கலாம், சொல்லணும், 212 voltage, ஏசி வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 212 voltage வந்து நமக்கு வந்து வருது. ஸோ சாக்கெட் வந்து நல்லாயிருக்கு. நமக்கு வந்து 230 தான் கரெக்டாக வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. 200, 180 கூட சில டைம் வரும், ஏரியாவை பொறுத்து வந்து லோ வோல்டேஜ் வரும். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 240 வர வேண்டிய இடத்துல 210 தான் வருது, 30 volt வந்து கம்மியாக வருது. ஏசி வோல்டேஜ் இது. ஸோ ஏசி வோல்டேஜ் இப்போ வருது, கன்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கார்டு. இதுதான் வந்து லேப்டாப்க்கான பவர் கார்டு. இந்த பின் வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாரின் டைப்பு. இந்தியன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுனா, இந்தியன் டைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் இது இந்தியன் டைப்பு. இது வந்து இந்தியன் டைப் ப்ளக் சாக்கெட்டு, இது வந்து ஃபாரின் டைப் ப்ளக் சாக்கெட்டு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ் ஸ்பைக் பஸ்டரில் வந்து இதை போட முடியும், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம போட்டு செக் பண்ணுறோம். இப்போது இதோட வோல்டேஜை செக் பண்ணுறோம், ஏசி வோல்டேஜ். அதனால் ஜாக்கிரதையாக செக் பண்ணணும், தெரியாமல் செக் பண்ணிங்கன்னா ஷாக் அடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன், மல்டிமீட்டர் தெரியுதுங்களா, இதில் கனெக்ட் பண்ணுறேன். அதே 213 volt வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வருது. ஸோ இங்கே வரல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள், வோல்டேஜே வந்து நமக்கு வந்து வராது. இந்த இது போயிருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியே குறைஞ்சிடும் கேபிள் இருக்கும். இது வந்து சில டைம் எர்த்துருந்தால் கூட இந்த நாய்ஸ் வந்து வரும், பட் ஆனால் நமக்கு வந்து வோல்டேஜஸ் வந்து 230 volt வந்து வரல. ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோன்னா 213 volt வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதை நான் வந்து நம்மளோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து ஏசி வோல்டேஜ், 230 volt. அடாப்டரோட வேலை என்ன, ஏசி வோல்டேஜை உள்ளே வாங்கி வெளியில் வந்து டிசி வோல்டேஜாக நமக்கு வந்து அவுட்புட் தரணும். ஸோ டிசி வோல்டேஜ் தருதான்னு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னா இதில் எல்இடி கொடுத்துருக்கான், எல்லா மாடலையும் எல்இடி கொடுக்க மாட்டான், இப்போ எல்இடி எரியுது. இப்போ அவுட்புட் வந்து டிசி செக் பண்ண போகிறோம். ஸோ டிசினால டிசி அவுட்புட் வச்சுக்கலாம், டிசி வச்சுக்கிறேன். அவுட்டரில் வந்து நெகட்டிவ் லீடை வச்சுக்கிறேன், உள்ள வந்து பாசிட்டிவ் லீடை வச்சுக்கிறேன். நீங்கள் அவுட் வோல்டேஜை செக் பண்ணி பாருங்கள், உள்ள எந்த வோல்டேஜுமே வரல, டிசி வோல்டேஜ். என்ன ஆச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம், லைவாகவே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். இப்போ நான் சாக்கெட்டில் திரும்ப எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கேன். ஸோ அவுட்புட்டில் நெகட்டிவ் லீடு வச்சுருக்கேன், உள்ளே வந்து அவுட் சைடில் நெகட்டிவ் லீடு, இன்சைடு வந்து பாசிட்டிவ் லீடு வைக்கிறேன்.
19.4 வோல்ட் கிட்ட வருது பாருங்க. இது எப்பவுமே வந்து கம்ப்ளீட்டாக வராது, எப்பவுமே அந்த 1% 2% டாலரன்ஸ் இருக்கும். 19.5 வோல்ட்னு ரேட்டிங் போட்டிருந்தாங்கன்னா 19 வோல்ட்டும் வரலாம், 20 வோல்ட்டும் வரலாம். பட் ரொம்ப 18 வந்தால் தப்பு, 21 வந்தால் தப்பு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 19.5 பக்கத்தில் தான் நெருங்கி தான் வந்துச்சு. ஸோ இந்த அடாப்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த வோல்டேஜ் வரல, இப்போ எக்ஸாம்பிள் நான் லைவாகவே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ இந்த ப்ளக் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வோல்டேஜுமே வராது. இப்போ உள்ளே இருக்கிற ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற ட்ரெயின் வோல்டேஜ்லாம் கெப்பாசிட்டி இருக்கிற வோல்டேஜ்லாம் ட்ரெயின் ஆகட்டும். இவ்வளோ நேரமாக இருக்கவங்க சாக்கெட் ஒரு பிரச்சனையும் சாக்கெட் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதையும் பார்த்துக்கலாம். சாக்கெட்டில் வந்து அப்படியே லைவ்லேயே பார்ப்போம். சாக்கெட்டில் வந்து வோல்டேஜ் வருது. சாக்கெட்டில் வந்து இப்போ என்னோடய சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது, லைக் என்ன சொல்கிறது, பிரச்சனை இருக்குது சாக்கெட்டில். நமக்கு வந்து ஒரு சின்ன வோல்டேஜ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் நமக்கு அடாப்டரும் வந்து ப்ரெஸ் பண்ண கொடுக்குது. நான் மொத்தமாக எடுத்துடுறேன், மொத்தமாக எடுத்துகிட்டு செக் பண்ணுறேன். ஏசியில் வச்சுக்கிறேன், சரி டிசியில் வச்சுக்கிறேன். செக் பண்ணும்போது இப்போ கம்மியாகிடுச்சு பாருங்கள், அப்படியே ட்ராப் ட்ராப்பாக அப்படியே கம்மியாகிட்டு வந்துருக்கோம். ஒரு டைம் இது கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் இதில் வந்து வரணும். ஸோ இப்போ நான் நல்ல சாக்கெட்டில் போடுறேன், 19.3 வோல்ட் எப்படிலாம் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அடாப்டர் வந்து இது அடாப்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது நான். ஸோ இந்த அடாப்டரை இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அடாப்டர் இப்போ கொடுக்குறது. இதோட ரேட்டிங்ஸ் பாருங்கள். ஸோ இதோட ரேட்டிங் தெரியுதுங்களா? ஸோ இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 240 வோல்ட்டு 50 to 60 Hz போட்டிருக்காங்க. அவுட் வந்து 20 வோல்ட் வரணும். ஸோ இந்த இந்த அடாப்டர் வந்து 20 வோல்ட் அனுப்பி. ஸோ 20 வோல்ட் இதில் வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம பவர் கார்டெலாம் செக் பண்ணுற வேலையே கிடையாது, ஏன்னா இது டேரெக்டாக வால் சாக்கெட்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். டைரக்டா கனெக்ட் பண்ணி டிசியில் வச்சு டிசியில் வச்சுக்கோங்க. ஸோ 20.20 வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக நிற்குங்களா? ஸோ இப்போ இந்த அடாப்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது நல்லா இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு இது வந்து தெரியல அப்படின்னா நம்மளோட டிசைர் வோல்டேஜ் வந்து வராது. ஸோ 20 வோல்ட்ன்றது இப்போ பாருங்க, அடாப்டரே நான் பிடிங்க கையில் வச்சுட்டேன், ஆனால் 20 வோல்ட் உள்ள இருக்க கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனதுனால அது டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம L3 என்னன்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும். குறைஞ்சிட்டு நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து மொத்தமாக வந்து உள்ளே பெரிய கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம லேப்டாப்பை வந்து ஆஃப் நம்ம ப்ளக்கை ஆஃப் பண்ணி எடுத்துட்டாலும் எல்இடி வந்து ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா உள்ளே இருக்க கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து பாருங்கள். இதை நான் லேப்டாப்பில் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி எடுத்தனாவே இது போயிடும். இது வெறும் எல்இடி ரீட் மட்டும் பண்ணுறதுனால வந்து ரொம்ப நேரம். ஸோ நார்மலாகவே இது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடும். இது நமக்கு நம்ம நேரம் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக ஓடிடும். இப்போ ஆயிடுச்சுங்க, வோல்டேஜ் வந்து கட்டவே இல்லை. நான் உள்ளத்துக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு சார், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் வந்து எவ்வளோ முடியும். ஸோ இதுதான், இப்படி தான் வந்து லேப்டாப் அடாப்டரை வந்து நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் வரல அப்படின்னா தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம இப்போ அடாப்டரை மாற்றலாம். இப்போ இதில் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லேப்டாப்பை தான் செக் பண்ணுவோம். நம்ம லேப்டாப் எப்படி செக் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.